pues mejoráis que tiren el... நானும் ஸ்ரீநிதியும் அவாக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும். என்ன வாங்கலாம் ஸ்ரீ அவாக்கு? நீங்க சொல்லுங்க என்ன வாங்கலாம்னு. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பாருங்க என்ன வாங்கலாம்னு தெரியல. அங்க உங்களுக்கு வாங்கிட்டு நானும் ஸ்ரீநிதியை காமிக்கிறேன் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு. ஓகேவா? இவங்ககிட்ட கேளுங்க என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அவாக்கு. என்ன கொடுக்கலாம்னு சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. அவாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கரண்டி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்களா? சரி வாங்க போய் பார்ப்போம். நான் அவாக்கு கிஃப்ட் வாங்க சொன்னால் எங்கள் இந்த அம்மா இப்போ டாய்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து அம்மாவுக்கு எதுவும் அவ்வளோவா இல்லை, அதனால் நாங்கள் வேறு கடைக்கு போகிறோம். சீக்கிரமாக எடுங்க, இங்கே பாருங்க. அவாக்கு செலக்ட் பண்ணுறாங்க, ஆனால் டாய்ஸ் செக்ஷனில் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்களா எது மலை ஏறு வாழு. சரியான இறங்க நான் எடுக்கிறேன். கத்திரிக்காய் அங்கே இல்லை, பிரிச்சிட்டாங்க. என்ன அது என்னடி இது? இந்த பேக் நான் மாட்டணுமா? முன்னாடி கரண்டி தான் புக் பண்ணோம். முன்னாடி கரண்டி தான் புக் பண்ணோம். இது வாங்கிட்டோம். ஓ, கரண்டி வாங்கலாம்னு யோசிச்சிங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. யார் வாங்கலாம்னு தெரியல. என் பேத்தியா, எங்க பையனா, யார் செலக்ஷன்? நீ தானா மாடல் மாடல் பாட்டியா? நானே உமன்ஸ் டே. உமன்ஸ் டே மீன் கடை போயிட்டு வந்து இன்னைக்கு ஃபுல்லா சமைக்க போறோம். அதுக்கு முன்னாடி காலையில ஏகப்பட்ட வேலை முடிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டா மேல வந்து மோர் மிளகாய் காய போட்டாச்சு. காய போட்ட மோர் மிளகால என் புள்ள தண்ணி ஊத்தியாச்சு. கேட்டா தெரியாம ஊத்திட்டேன் அப்படின்னா சரி போ அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஞ்சி வத்தல் ஊத்தி காய வச்சாச்சு. இப்ப கடைக்கு போயிட்டு வந்து மணி இந்த 11:00. இன்னைக்கு கண்டிப்பா 3:30 தான் நாங்க சாப்பாடு. சரி போலாம் மசூரி போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வானகரம் போனா இன்னும் ரொம்ப லேட் ஆயிடும். அதனால இங்க போர் ஊரே மீன் வாங்க போலான்னு வந்தேன். மீன் வாங்க யார் வளர்க்கறது அப்புறம் யார் வளர்க்கறதுனா அவ வளர்க்கலாமா? எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த ஒயிட் கலர். சூப்பரா இருக்கு பாருங்க, ராபிட் இருக்கு. இங்க மவுஸ்லாம் வளர்க்கறதுக்கு வச்சிருக்காங்க. இங்க போரூர் மார்க்கெட் வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. பாப்பாக்கு வேணுமா அது வளர்க்கறதுக்கு? ஆனா வீட்டுல வளர்க்க முடியாது, நிறைய ஒர்க் இருக்கு. சரி பாப்போம். தமிழ் பொண்ணு பருப்பு வேக வச்சிருக்கிறாப்புல, சாதம் வடிச்சிருக்கிறாப்புல, ஏன்னா லேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் மீன் மட்டும் வறுக்க போறேன். ஏன்னாக்கா நான் வந்து வெஜ்ஜி, திருப்பியும் அவங்களுக்கு ஒரு குழம்பு எனக்கு ஒரு குழம்பு, அதனால சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்னா நானும் சாப்பிட்டுப்பேன். எனக்கு வந்து கீரை பொரியல், இவங்களுக்கு மீன் வறுவல். சுடுதண்ணி வச்சு
மீன் வறுவலுக்காக காஷ்மீர் மிளகாவை நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். அது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். ஐயோ, வெயிலில் ஒரு வேளையும் பார்க்க முடியல. பாருங்க, அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு இப்போ சாம்பார், நார்மல் நம்ம எப்பவும் வைப்போம் இல்லைங்களா அந்த சாம்பார்னால், நான் அரைச்சிருக்கிற அந்த மிளகா பொடி, அதாவது சாம்பார் பொடி, ஏற்கனவே நான் வந்து நான் எப்பவுமே சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் நார்மலாக காரக்குழம்பு, இது எல்லாத்துக்கும் குழம்பு பொடி யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து நான் பெருங்காயம் போட்டு அரைக்க மாட்டேன், அதே மாதிரி சோம்பு போட்டு அரைக்க மாட்டேன். நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் போடுவாங்க, நான் அதெல்லாமே போட்டு அரைக்க மாட்டேன். அதனால் குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், ஜீரகம் வந்து அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயம். ஊரூர் தாண்டி வர்ற இடத்துல ஒரு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா 2 கிலோ தக்காளி ஃப்ரீ அப்படின்னாங்க. அந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போரூர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தான் கண்டிப்பாக அந்த கடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முருங்கைக்காய் சாம்பார். மீன் வந்து இங்கே வச்சுருக்கிறேன், கழுவலாம். ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளிச்சுக்கிட்டு அந்த வேலை ஆகிட்டே இருக்கும். இப்போ தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சம் நல்லா வதவிக்கிட்டோம். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இந்த முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பருப்பு ஊற்றிட்டு மீன் கழுவ போகலாம். இது வந்து நெய் மீன். நான் வந்து வெட்டாமலே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நானும் மீன் வெட்டுற கத்தி வாங்கிட்டு வந்துட்டேனா, அதனால் இனிமேல் நம்மளே வீட்டிலையே வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வந்துட்டேன். ஆனால் எவ்வளோ தூரம் வெட்டுவேன்னு தெரியல. ஆ, சூப்பர், வெட்டுறேன். இதை இப்படி வெட்டணுமா? மீன் வெட்டதுக்குள்ள கிச்சன் ரெண்டா வெட்டி போனதுக்கு அழகா வெட்டி இருக்கேன் பாரு, சும்மா கலாய்க்காத, சூப்பரா தான் வெட்டுறேன். பாரு எவ்வளவு அழகா பீஸ் போடுற பாரு. அவன் சரியாவே தீட்டி தரலடா. வெயில் தாங்கவே முடியல. இதுல வேற லேட்டு வச்சுட்டாங்க. அங்கே 20 ரூபா கொடுத்தா கிளீன் பண்ணி தரோம்மா. உட்காந்து எனக்கு கிளீன் பண்ண வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் அவருக்கு நல்லா இருக்கான். கிளீன் பண்ணால் பண்ண மாட்டாராம், கிளீன் பண்ண கஷ்டமாக இருக்கான். அதான் உட்காந்து பெறாலடி அப்படின்ட்டு அடுத்த வாரத்துலேருந்து பேசாமல் வாடகிற மார்க்கெட் போயிட்டு உட்காந்துரு. சரி, கிளீன் பண்ணாரு.
ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா. ஐயோ இங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன், மேல ஃபுல்லா பெரால் அடிச்சு. ஐயோ ஐயோ கொடுமை பண்றாங்க பாருங்க. நான் அம்மா கொடுமை பண்றதுக்கு என்னன்னா கொடுமை பண்றாங்க, எல்லாம் வெளிய தெரிய மாட்டேங்குது பாருங்க, வெளிய தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து மீன் கழுவிட்டு நான் தான் வந்து அவனை கொடுமைப்படுத்துறேன். நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் கொடுமைப்படுத்துறேன்னா, அவன் கொடுமைப்படுத்துறான். நானே ஆனால் பருப்பு ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம், கொஞ்சம் புளியும் இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க. புளி கரைச்சி ஊற்றிடுவோம். சாம்பாரில் புளி ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை, அதனால் கீரை வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா அலசி இப்படி வடிகட்டி வச்சிடலாம். என்ன பண்ண போறீங்க? வெறும் மூச்சு வேற ஆ? கீரை என்ன பண்ண போறீங்க? பொரியலா? ஆமா. கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஓகே, சாம்பார் ரெடி. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாப்பா. வா 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 இங்கே நில்லுடா, ஒன்றே ஆகாது, பாங்கடா. இங்கே வாங்கலை. ஆ இது என்ன இது சீனே? உளுந்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க இதெல்லாம் கடுகு வந்து போட்டுக்கலாம். பொடிக்கிறதெல்லாம் நான் போட்டுக்கறேன், வெடிக்கிறதெல்லாம் நீ போடு. வெடிக்கிறதெல்லாம் நீங்க போடுங்க, பொரிக்கிறதெல்லாம் நான் போட்டுக்கறேன். பொரிக்கிறத நீ போடுறியா? ஓகே. காஞ்ச மிளகாய் ஒரு 4. அங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு ஓடுறானே. வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். நல்லா அந்த 3 வெங்காயம் வந்து கூட்டு வாசல கட்டி வச்சுட்டேன். கீரைக்கு இன்னைக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன். இது வந்து தேங்காய் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. சப்போஸ் வயசானவங்க இருக்கிறாங்க கறிக்க முடியாது அப்படின்னா உளுந்து வந்து நீங்கள் போடாமல் கூட விட்டுடலாம். கீரை மட்டும் நான் போடுறேன். அதை மட்டும் நீ போடுறியா? நல்ல கதடி கதை. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் எடுத்து இதில் ஊற்றிடுவோம். நீங்கள் யாருமே ஹெல்ப் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஹெல்ப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக. ஆனால் உளுந்து பொரிய மாதிரிலாம் இங்கே இருக்க மாட்டாங்கன்னா ஓடியே போயிடுவாங்க. உளுந்து கடுகு இதெல்லாம் போட்டோம்னா ஓடி போயிடுவாங்க. கொஞ்சமாயிடும் பாரு. அங்கங்கே தள்ளாத, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, நான் சொல்லித்தரேன். கீழே 2 கீரை, மேலே 2 கீரை. நீயே சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அசிஸ்டண்ட் தான். உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வைக்கணும் போல. யாருக்கு? தான். ஆமாம், கடுகு போடுறதுக்கு ஒரு ஆள், கீரை பொடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள். உப்பு வந்து கல் உப்பு தான் போட்டிருக்கேன். வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் நல்ல உப்பு கலக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் சரிங்களா. மீன் வறுவலுக்கு நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன். பூண்டு வந்து முழுசாகவே போட்டுக்கிறேன், அது சின்ன சின்ன பூண்டு. அதுக்கப்புறம் இந்த மிளகாய், காஷ்மீர் மிளகாய் தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லைங்களா, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாவா? அது என்ன காஷ்மீர் மிளகா? மஞ்சத்தூள். புதுசாக சொல்கிறீங்களே, வா காஷ்மீர் மிளகான்னு. ஆமாம். என்னவா ஃபுல்லாக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் கல் உப்பு.
கிட்டிக்கு அதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் புழிஞ்சு விடுவா? ம், உங்களை புழிஞ்சு போட்டுடலாம். இந்த கொடுங்க. என்ன பண்ணுற? புளிய சொன்னீங்க, அதான் புளிக்க. எப்படி புளிக்கிற? ஆ, புளியதான் சொன்னேன், புளிக்க சொல்லலை. அதான் புளியறனே. என்ன புளியற? புளியறனே வா. ஆ, கிண்ணத்துக்குள்ள போட்டுக்க பாப்பா. பொறுமையா போடு. சரியா? அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போடு. கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வந்து பிறக்கிக்கலாம். சோம்பு, ஜீரகம், காஷ்மீர் மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே வரும். லெமன் புழிஞ்சிருக்கும். இதை அப்படியே போட்டு மசாலா பேச்சு வச்சிருந்தேன். இருப்பப்பா, நான் போட்டுட்டு சொல்கிறேன். கையெல்லாம் எரியும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன பண்ணுறீங்க பாருங்க. அம்மா மீன் வெட்டும் போது கை லைட்டாக கட் ஆயிடுச்சு, அதனால் மசாலா வந்து போட முடியல. நாங்கள் மீன் பொறிச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாசத்தோட சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை வாங்குவேன் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து சரவணா ஸ்டோர் போறேன். போயிட்டு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். 1 மாதம் வாங்கினேன்னா 3 மாதம் அதை எல்லாமே வச்சுப்பேன். மளிகை சாமான் கூட சரி, 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவேன் நான். இந்த மாதம் வாங்கினா அடுத்த மாதம் வாங்க மாட்டேன், அதுக்கு அடுத்த மாதம் தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் ரொட்டீனாக நான் வந்து வச்சுருக்கேன். சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை. பாரிஸ் போனேன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை தான். ஏற்கனவே நான் பாரிஸ் போயிட்டு பெனாயில், ஏர்பிக் அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 மாதம் வரும். அதெல்லாம் வாங்க போகிறதில்ல. அதேமாதிரி சோப்பு வந்து ஆயில் மாதிரியே இப்போ லிக்விடாகவே அங்கே விற்கிறாங்க, அதுவுமே வாங்கின்னு வந்துட்டேன். அது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக 6-7 மாதம் வரும். அதெல்லாம் வாங்க போகிறேன். ஷாம்பு, குளிக்கிற சோப்பு, இது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, இது வரைக்கும்னா நான் வந்து சரவணாவில் போய் வாங்க போகிறேன். எப்போ நியூ சரவணாவில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க, அங்கே தான் போக போகிறேன். முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஆஃபரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கீரை பொரியல், சாப்பாடு, மீன் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் ரசம். இன்னைக்கு லன்ச் வந்து இவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு 6 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து சரவணா ஸ்டோர் போக போகிறோம். நானும் எங்கள் தம்பி பொண்ணு பாப்பா 3 பேரும் போக போகிறோம். சித்தப்பா வரலையா? சொல்லு. சித்தப்பா வரல. பாய். ஏ, சித்தப்பா வரலையா? அப்பன்னா எனக்கு ஜாலி.